ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி நாள் வருகின்றது. இந்த ஒரே ஒரு பொருளை கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தன தானியத்திற்கு பஞ்சமே வராது. அது எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும், அந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் அன்றைய தினம் செய்யணும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். இதனுடன் சேர்த்து ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாடை பற்றியும் பார்க்க போகிறோம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஐப்பசி மாதத்துல பௌர்ணமி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி திதி வரும், அதுல மிகவும் முக்கியமானது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமின்னே சொல்லலாம். இந்த வருடம் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது கூடுதல் விசேஷம். இந்த நாளில் நீங்கள் கிரிவலமும் செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் எப்பொழுது பிறக்கின்றது, எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆவணி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தோட முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் புரட்டாசி மாத பௌர்ணமியும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியும் அதே விசேஷம். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே இப்படி சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற அன்னாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கணும். சரி, இந்த நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமி வருகின்றது அப்படின்னு சொன்னேன், அதுலேயும் வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு சொன்னேன். இப்பொழுது நம்ம நேரம் பார்த்துடலாம். நவம்பர் 15, 2024 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:52 இந்த பௌர்ணமி திதி பிறக்கின்றது. இது நவம்பர் 16 சனிக்கிழமை அதிகாலை 3:42 வரைக்கும் இருக்கு. இதுதான் பௌர்ணமி திதி நேரங்க. அப்போ நீங்க கிரிவலம் எந்த நேரத்துல போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வியாழக்கிழமையும் ஆரம்பிக்கலாம் அதிகாலை வேலையில, இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் நீங்க ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் இருக்கு. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல இந்த பௌர்ணமி திதி வருகின்றது. எல்லா சிவன் கோவில்கள்லையும் அன்னாபிஷேகம் நடைபெறும். சிவபெருமானுக்கு அன்னம், அதாவது அன்னம்னா சாதம், காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி உணவுகளால அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுவார் சிவபெருமான். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அபிஷேக பிரியர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றதுனால நம்ம அம்பாள் வழிபாடும் செய்ய உகந்த ஒரு நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நாள்னே சொல்லலாங்க. அதனால அம்பாளையும் சிவபெருமானையும் நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும். அன்னாபிஷேகம் அன்னைக்கு நடைபெறதுனால தவறாமல் நீங்க அந்த பூஜையில கலந்துக்கணும். ஈசனை அன்னாபிஷேக கோலத்துல நம்ம பார்ப்பது நமக்கு அன்னதோஷம் இருந்தால் அதுவும் போகும். அதுலேயும் முக்கியமா இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது கூடுதல் விசேஷங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பௌர்ணமி திதி எந்த நேரம் ஆரம்பிக்குது, எந்த நேரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க அன்றைய நாளில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டுல எப்பொழுதுமே பஞ்சம் அப்படின்றது வராது. அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பச்சரிசி அன்றைய தினம் தவறாமல் வாங்குங்க. அந்த பச்சரிசியை நீங்கள் வாங்கிட்டு வீட்டிற்கும் வாங்கிட்டு வந்து வைங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் இந்த பச்சரிசியை தானம் பண்ணணும். ரேஷன் அரிசியை வாங்கி கொடுக்காதீங்க. கடைகளில் நீங்கள் ஒரே 1 கிலோ அரிசியாவது வாங்கி இந்த அன்னாபிஷேகத்திற்கு சிவன் கோவிலுக்கு நீங்கள் தானம் கொடுங்க. இப்படி நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது மாலை நேரத்தில் பௌர்ணமி தரிசனமும் தவறாமல் பார்க்கணுங்க. ஏன்னா ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னே சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அவருடைய சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோட முழு பொலிவுடன் வானத்தில் தோன்றினார் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று. அதனால் வானத்தில் நிலவு எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. அதனால தான் அன்றைய நாளில்
சந்திரன் வந்து ரொம்பவும் அதிக பொலிவுடன் இருப்பாரு அப்படின்னு மாலை நேரத்துல நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம சிவபெருமானையும் தரிசித்துட்டு சந்திரனையும் நீங்க கோவிலில் நின்று தரிசனம் பண்ணுங்க. வானத்துல இருக்கின்ற அந்த பௌர்ணமியை பார்த்து நீங்க தவறாமல் வேண்டணுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பொருள். அதனால அன்னதானம் உலகில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நம்ம பண்ணணும். அதுலேயும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில தவறாமல் நம்ம அன்னதானம் பண்ணும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கும், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். அன்றைய தினத்துல மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணணுங்க. மகாலட்சுமி வழிபாடு யார் ஒருவர் அன்றைய தினத்துல செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பண தட்டுப்பாடு இருக்காது. சிவன் கோவிலுக்கு பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், அரிசி மாவு பொடி, மஞ்சள், அன்னம் இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுங்க இந்த அன்னாபிஷேகத்துக்கு. யார் ஒருத்தர் என்ன பொருள் வாங்கி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அதன்படி பயன் நிச்சயமா கிடைக்குங்க. அதனுடைய பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தவறாமல் நீங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. அந்த அன்னாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அன்னத்தை அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சாதத்தை வாங்கி நீங்க குழந்தைக்காக காத்து கொண்டு இருப்பவருக்கு கொடுங்க, உடல் நலம் சரியில்லாதவருக்கு கொடுங்க. அன்ன தோஷம் எதுவாக இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகும். ஈசனுக்கு செய்யப்படுகின்ற இந்த அன்னாபிஷேக உணவை அப்படியே நீங்க சாப்பிடக்கூடாது. அதுல தயிரோ வெண்ணையோ கலந்துதான் சாப்பிடணும். இப்படி நீங்க சாப்பிடும் பொழுது வாழ்க்கையில பஞ்சம் இருக்காது, தோஷங்கள் இருக்காது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமினால தவற விட்டுடாதீங்க. இந்த அன்னாபிஷேகத்திலையும் கலந்துக்கோங்க. கோவிலுக்கும் இந்த பொருளை வாங்கி கொடுங்க. இதை நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் வியாழக்கிழமையே வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால கோவிலுக்கு முடிந்தவரை வியாழக்கிழமைக்குள்ள இந்த பொருளை வாங்கி கொடுத்துருங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.